கிருபாகரன். சின்னசாமி. எந்த ஊர்? நான் ஈரோடுண்ணா. சின்ன, நீங்கே இரு, நான் வந்துடுறேன். வாட. என்னடா பிரச்சனை உனக்கு? உங்களை சாவடிக்கிறான் பங்கு. டூ டைம் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டான். வேலை கிடைக்கிற வரைக்கும் அப்பா கடையை பார்த்துக்கோன்னு சொன்னதுக்கு. இப்போ வேற அர்ஜென்ட்டாக மும்பை ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டாங்க. ஏதாச்சும் பண்ணி பண்ணணும்னு பயமாக இருக்குது. எப்போ இன்ஜினியரிங் முடித்தான்? 2014. 1.5 வருஷம் தான் ஆகுது. அதுக்கே டென்ஷனான எப்படி? எல்லோரும் உன்ன மாதிரி பாசிட்டிவாக இருந்துருவாங்களா எப்படி? இப்படி பேசுகிறக்கணும் குறைச்ச புண்டை இல்லை. எல்லாம் நம்ம ஊருக்காரங்களா போயிட்டீங்க? ஆல்டேடு ஆல்டேடு. அவனை மறுபடியும் சூசைடுக்கு ட்ரை பண்ணாமல் பார்த்துக்க போங்க. மூடிட்டு போடாடே. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ண. தேங்க்ஸ் மேம். அண்ணா, ஒருத்தர் வேலை அடிக்காமல் செத்துட்டானே. சரி, செத்து தொழிட்டோம். என்ன இப்போ வேலை அடிக்காமல் செத்துட்டாங்கிற? ஏண்டா கத்துற? வேலையில்லா விரக்தியில் வாலிபர் விவேக் விபரீதம் வேவி வா. எல்லாம் ஒரு ரைமிங்காக போட்டிருக்கானுங்க. பக்கத்தில் கணேசப்படி. கமலேஷ் காமலிலை கிர்ஜா கீழ்ப்பாக்க குற்றவியல் நீதிமன்றத்தில் கூறினார். ஒன்றும் புரியலையா? ஒவ்வொரு வேர்டில் இருக்க முதல் லெட்டர் மட்டும் படி. போதுமா? எல்லாம் ஒரு ரைமிங் தான். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு செத்தே போயிடலாம். நம்ம ஊரில் நியூஸ் பேப்பர் நடத்துகிற யாருமே உண்மையாக நியூஸ் கேதர் பண்ணுறதே இல்லை. சேனல் 4 இருக்குல்ல. அப்படின்னா போய் நெட்டில் பாரு. அண்ணா, எனக்கு ஒரு டவுட்டு. இவ்வளோ நாளாக சென்னையில் வேலை தருறீங்களே, உங்களுக்கு வேலையே கிடைக்கலையா? மற்ற வேலையெல்லாம் கிடச்சிது, நான் தான் போகல. 11th படிக்கும் போதுலேருந்தே ப்ரோக்ராமிங் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்படியும் கிடச்சிடும் நம்பிக்கை இருக்குது. ஓ, முடியுமா? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூக்காக வந்திருந்தேன். பர்சனல் சார், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா?
தேங்க்யூ சார். உலகமே 20 குடும்பத்துக்காக வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்றைக்கி இந்த உலகத்தோடு சேர்ந்த அந்த 20 குடும்பமும் எனக்காக வேலை செஞ்சுருக்கு. அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டானா? ஏ வாங்கஜி வாங்கஜி, என்னடா லட்டு இது? நான் எப்போவுமே அப்படி தான், ஸ்வீட் இல்லாமல் சாப்பிட மாட்டேன். நெய் போகிற விளக்கு தானே அதான். ஏய் லவர் கழிச்சுட்டா சாகணுமா என்ன? அதை விடுக்க தலைவர், இந்த டீம் லீடர் இருக்கானுங்க பாரு, ஒருத்த அடுத்தவங்க ஃபிகர் மேலேயே கண்ணாக இருக்கிறதுல புரியா இருப்பானுங்க. நல்ல ஆக்கர்ண்ணா இவன். நான் ஆக்கர் இல்லைடா, எனக்கு தெரியாமல் என் ஃபிகரை என்கிட்ட இருந்தே உஷார் பண்ணாம பாரு, ஒத்தன் அவன் தான் ஹேக்கர். டேய் வெறும் டேட்டா மட்டுமே திருடணும் எனக்கு அவளோட. ஒருவேளை ஒரு நல்ல காலேஜ் படிச்சிருந்தாச்சு கம்பெனி பிளேஸ் ஆகிருப்பேன். என்னது, நல்ல காலேஜ் படிச்சிருந்தா வேலை கிடச்சிருமா? என் கிளாஸில் 50 பேர், 5 பேர் தான் படிச்சதுக்கு வேலை பார்க்குறான். ஒரு ஃபீல்டில் நல்ல சேலரி கொடுத்தா போதும், எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு அதே ஃபீல்டுக்கு போயிருந்தேன். ஹலோ, நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி வச்சு அப்பா அம்மா ஆசையை தூண்டி விட்டு சேர்க்க வச்சது யார்? சரி சேர்ந்தாச்சு இல்லை, ஒழுங்கு மேலே படிக்க வேண்டியதானே. ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப ஃபைனல் இயர் படிக்கிறப்போன்னு சைட் அடித்தேன். நான் செகண்ட் இயர் படிக்கும்போது அதுவே சப்ஜெக்ட் எடுக்க வந்துருச்சு. அப்புறம் எங்கிறது நான் படிக்கிறேன்? நீ தான் டவுட்டு கேட்டு படிக்கணும். அதுவே டவுட்டாக தான் கற்றுக்கிறது. இவ்வளோ ஒக்கனையாக பேசுகிறல்ல, இது அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியதானே? கேட்டேன்னு என்னாச்சு? இன்டர்னல் மார்க்கில் குத்தி விட்டுடுச்சு. இன்னும் அந்த பேப்பரில் கிளியர் பண்ண முடியாமல் இருக்கேன். அவங்கள பற்றி பேச பேச அடித்த போதெல்லாம் தானாக இறங்குது. சம ஊருக்கு போய் நாலு மாடு வாங்கி மேய்க்கலான் இருக்கேன். அது மட்டும் ஈஸியா? ஏன் முடியாது? இந்த மூஞ்சிலாம் மாடு மேய்க்க செட் ஆகுமா? இப்பவே ஊருக்கு போறேன், நாலு மாடு வாங்கி மேய்க்கிறேன், பார்க்கலாமா? எங்க போய் மேய்க்க விடுவேன்? ஏன் ஊருக்கு இல்லையா? சரி மாப்பிள்ள, அங்கதான் அவங்க இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி வச்சிருக்காங்களே. எங்க ஊர்லயும் ஒரு போர்டு வச்சிருக்காங்க, சென்னைக்கு மிக அருகாமையில் அப்படின்னு இருக்கு. மச்சான் வாந்தி வர மாதிரி இருக்கு. எந்திரி எந்திரி எந்திரி, உள்ளோடு உள்ளோடு உள்ளோடு. ஏண்டா அவனே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சகஜமாயிட்டு வரான். உன் ஃபீலிங்ஸ்லாம் அவன்கிட்ட கொட்டினா இன்னும் கொஞ்சம் ஹர்ட் பண்ணாது. சாரிண்ணா, இனிமேல் அப்படி நடக்காது. ஏய் ஃப்ரெண்டாக போயிட்டு வந்துடுறேன், லேப்டாப்பில் இ ட்ரைவில் சிப்ளக்ஸ் ஃபோல்டர் இருக்குது, அதை மட்டும் ஓப்பன் பண்ணிடுறதே. ஓகே. சாஃப்ட்வேர்ல மொத மாதம் சம்பளம் வரட்டும், வச்சிடறேன் தலை பாக்கெட்டில். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு வழியாக வேலை கிடச்சிச்சுடா, நான் 2 weeks ஜாயினிங். சூப்பர்ண்ணா, ட்ரீட்டு போ. மொத மாதம் சம்பளம் வரட்டும், வெயிட்டாக கவனிச்சிட்றேன். முதல்ல ஊருக்கு போய் நல்லா 1 week சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஊருக்கா? எப்போ? இன்னும் 2 days.
இப்போ கண்டிப்பாக ஊருக்கு போய் ஆகணுமா? இல்லைண்ணே, ஊரில் போய் கடையை பார்த்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு இது எழுதலாம். எதுக்கு இன்ஜினியரிங் படித்த? வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்க அதான். சரி, எது பண்ணாலும் பிடிச்சி பண்ண சரியா? ஓகே. டேய், எப்படா இருக்க? சூப்பராக இருக்கிறேண்ணே. எஸ்எஸ்சியில் செலக்டாக இருக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். சூப்பரா. ட்ரைனிங்ல இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? முதல்ல டீ சாப்பிடலாமா? உங்கள் ஜாப் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. வீடு கட்டிகிட்டு இருக்கேன். நான் நாளே மாதத்தில் முடிஞ்சு. ஓ, அப்படியா? சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. ஆ, பைடா, பார்த்து போ. பாய். ஒரு இன்டர்வியூக்காக வந்திருந்தேன். பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு சார், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண முடியுமா?